ப்ரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கூட ஒரு சிறிய ஜபத்தை நாம் செய்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த சிலாக்கியத்திற்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் உம்முடைய அன்பினால் நிரப்பப்படும்படியாகவும், ஒவ்வொருடைய ஆண்டவர் இயக்கங்களும் உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே கர்த்தாவே நீர் நிறைவாக்கும்படியாக, ஆற்றி தேற்றும்படியாக ஆண்டவரே, உம்முடைய ஆறுதல் அவருடைய ஒவ்வொருடைய உள்ளத்தை நிரப்பும்படியாக உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் யாவரையும் மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஒரு சின்ன சிறிய பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். அது அந்த பாடலினுடைய ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்த பின்பு அந்த பாடலை பாடுவோம். முதலாவதாக நாம் வாசிக்கலாம் யோவான் புஸ்தகம் 16:20. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16:20 வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்று உங்கள் துக்கம் நிச்சயமாகவே சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஆகவே அன்பு நிறைந்த தேவ பிள்ளைகளே, நான் கூட ஒரு சிறிய பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு பாடலில் நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, உன் இயேசு கைவிட மாட்டா, நல்ல இயேசு கைவிட மாட்டா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்மேசு கைவிட மாட்டா, நம்மேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நிச்சயம் கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் வாசித்தோம். 16:20 சொல்லுகிறது, நீங்கள் துக்கப்படுவீர்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ் வரைக்கும் நமக்கு துக்கம் உண்டு, நமக்கு வேதனை உண்டு. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டது. ஆயினும் கர்த்தரை நம்புகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அவரை நாடி தேடி வருகிற அன்புக்குரிய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்ற அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம், ஒரு வயதான முதியவர் தன்னுடைய
கிராமத்தினுடைய தன்னுடைய சொந்த ஜனத்தினுடைய தன்னுடைய பட்டணத்தினுடைய ஒரு ஏழ்மையான கோலத்தை கண்டு அநேக நாட்களாக வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த நாட்டை ஆண்டு வந்த ஒரு மன்னன் ஒரு நாள் அறிக்கை செய்தார், இன்று உங்களுடைய துக்கத்தை நான் நேரடியாக, உங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை நான் நேரடியாகவே உங்களிடத்தில் வந்து விசாரிக்கப் போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லா சிப்பாய்களுக்கும் அவர் ஒரு அறிவிப்பை விட்டு, ஜனங்களை கூட்டுங்கள், அவர்களை பாதுகாப்பாக கூட்டுங்கள், நான் ஒவ்வொருவராக நேரடியாக சென்று ஒவ்வொருடைய குறைகளை கேட்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு நாள் தன்னுடைய தேசத்தினில் இருக்கிற தன்னுடைய நாட்டின் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அறிவிக்கும்படி பறைச்சாற்றப்பட்டது. அதை கேட்ட எல்லா மக்களும் தங்களுடைய தேவைகளை, தங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு அநேகர் கூட்டமாக கூடி வந்திருந்தார்கள். அப்படி வந்த ஒரு நேரத்தில் ராஜா இறங்கி வந்து தன்னுடைய ஜனத்தை பார்த்தார். ஏராளமான கூட்ட ஜனங்கள் ஒவ்வொருடைய கைகளில் பல பேப்பர்கள், தங்களுடைய தேவைகளை அநேக காரியங்களை எழுதி அவர்கள் எல்லாரும் போட்டி போட்டு கொண்டு, நான் தான் ராஜா முதலில் பார்க்க போகிறேன் என்று முட்டி கொண்டிருந்தார்கள். எல்லாரிடத்திலும் ராஜா ஒவ்வொருவராக அழைத்து ஒவ்வொரு இடத்திலிருந்து அந்த பேப்பரை வாங்கி ஒவ்வொருவராக பிரித்து பார்த்து உடனுக்குடன் அப்படியே தன்னுடைய காவல் இடத்துல ஒப்புவித்து கொண்டிருந்தார். ஒரு முதியவர் அவர் இந்த கூட்டத்தின் மத்தியிலே அவர் மிகவும் நெருக்கத்தோடு அவரும் கொடுக்கறதற்காக அந்த பேப்பரை வைத்து கொண்டு ரொம்ப சஞ்சலத்தோடு இருந்ததை மன்னர் கவனித்தார். அப்படி கவனிக்கும் பொழுது எல்லாரும் வந்து ஒவ்வொரு கொடுக்குமோ, கடைசியில் அந்த முதியவர் வந்து கொடுக்கும் பொழுது அந்த பேப்பரை வாங்கி பிரித்தார். பிரித்த உடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அவனை ஒவ்வொரு பேப்பரையும் அவர் வந்து பார்க்கும் பொழுது எல்லா இடத்திலும் மிக நீளமான வரிகளாக முதல் பக்கம் பின்பக்கம் என்று முழுமாக எழுதப்பட்டிருந்தது. அதை அப்புறம் வாசித்து கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய அருகில் இருந்த காவல் இடத்தில் ஒப்புவித்த அப்படி செய்து கொண்டிருந்த மன்னர் அந்த முதியவர் இடத்திலிருந்து வாங்கின அந்த பேப்பரை ஆச்சரியத்துடன் பார்த்தார். அதில் எழுதப்பட்டது ஒரே ஒரு சம்பவம் தான், நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் அதில் எழுதப்பட்டிருந்து அந்த நிமிடமே அந்த முதியரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நான் உடனே உன்னுடைய கிராமத்துக்கு வருகிறேன் என்று அவர் அறிக்கை செய்தார். அதை கேட்ட அந்த கிராமவாசி, அந்த வயதான முதியவர் அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து சென்றார். நான் மன்னர் என்னுடைய நான் இருக்கும் இருப்பிடத்துக்கு எங்கள் கிராமத்துக்கு வருவார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் கடந்து சென்றார். மறுநாளே மன்னர் எல்லாரையும், தன்னுடைய பாதுகாவலர்கள், மந்திரிமார்கள் எல்லாரையும், அரண்மனையில் உள்ள எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு அந்த கிராமத்துக்கு செல்ல உடனே ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று சொன்னார். அதை கேட்ட எல்லா மந்திரிமார்களும் இன்னும் கூட இருக்கிற உதவி ஆட்கள் எல்லாருமே அந்த கிராமத்தை அவர்கள் தேடி போகும் பொழுது வழிகளில் அந்த கிராமத்திற்கு செல்ல வழிகளே இல்லை. அதனால் கிராமத்திற்கு வேண்டிய எல்லா வழிகளையும் சீர்படுத்தினார்கள். அங்கு முள் புதராக இருந்த எல்லா முட்களும் அகற்றப்பட்டது. அந்த கிராமத்துக்கு செல்லும்போது எல்லாம் இருட்டாக இருந்தது. ஒரு திருவிளக்கு கூட இல்லை, திருவிளக்கெல்லாம் போடப்பட்டது. சரியான ரோடு இல்லை, சரியான ரோடெல்லாம் போடப்பட்டது. சரியான தண்ணி வசதி இல்லை, தண்ணி வசதி செய்யப்பட்டது. பிள்ளைகள் படிப்பு கேற்ற எந்த ஒரு காரியம், நன்மையான காரியங்களும் அந்த கிராமத்தில் இல்லாதே அறிந்தா மிகவும் பாலடைஞ்சது. எல்லாமே அதிகாரிகள் மன்னர் வரப்போகிறார் என்று எல்லாமே சீர் செய்யப்பட்டு ஒரு யாரும் அறியாத ஒரு கிராமமாக இருந்த அந்த ஒரு சிறு பட்டணம் அனைவரும் அறியத்தக்கதாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த கிராமம் கண்டது. மன்னர் அவர்கள் கிராமத்திற்கு எல்லாம் சரியாயிற்று என்று மன்னரை அவர்கள் அழைக்கும் போது மன்னர் அந்த கிராமத்துக்கு சென்றார். மன்னர் அந்த கிராமத்துக்கு சென்று அந்த முதியோருடைய வீட்டை விசாரித்து தேடி அங்கே போனார். அந்த முதியரை பார்த்தார். முதியோரிடத்தில் அவர் நலம் விசாரித்து அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக மன்னர் முதியவரை பார்த்து கேட்டார், ஐயா நீங்கள் வர சொன்னீர்கள், நான் வந்தேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அந்த முதியவர் சொன்னார், நீங்கள் வருவதற்கு முன்பதாக எனக்கு வேண்டிய அனைத்துமே கிடைத்து விட்டது ஐயா. என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. நீங்கள் வந்ததற்கு என்னுடைய வாழ்க்கையும் ஒரு மாறுதல், என்னுடைய கிராமத்துக்கு மாறுதல், என்னுடைய கிராம மக்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று அவர் மகிழ்ச்சி அடைந்தார். ஆம், என் அன்பு தேவனுக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும்,
ஒன்றே ஒன்று, உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவரை அழைக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வருவாரானால் நிச்சயம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, இந்த உலகத்தில் துக்கம் உண்டு, இந்த உலகத்தில் சஞ்சலம் உண்டு, இந்த உலகத்தில் வேதனை உண்டு, இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு, இந்த உலகத்தில் நெருக்கங்கள் உண்டு, எல்லாம் இருக்கிற இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் பயணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வருவாரானால் நிச்சயம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதை இன்னொரு வேத வசனத்தின் அடிப்படையிலாக நாளை நம்ம வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுவோம் சுவிசேஷ புஸ்தகம், எல்லாம் எடுத்து வாசிக்கலாம். ஒரு சுவிசேஷ புஸ்தகம் 5 நாம் வாசிப்போம். ஒரு சம்பவத்தை முழுவதுமாக 2 யோவான் எழுதின புஸ்தகம் 5 வாசிக்க கேட்போம். எபிரேய பாஷையிலே அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. ஆமென். அவைகளிலே குருட, சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். ஆமென். 38 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். போதும். இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நடந்த ஒரு வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு சம்பவம். எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் இருந்தது. எருசலேமின் ஆட்டு வாசனையே இருக்கிறது. அதற்கு அந்த இடத்தில் 5 அந்த 5 வியாதிஸ்தர்களுக்காக அது வேறு பிரிக்கப்பட்டு அந்த இடத்தில் வியாதிஸ்தர்களை பராமரிக்கும்படியாக அந்த இடம் ஏற்படுத்தப்பட்டது. மாத்திரமல்ல, அந்த 5 நடுவிலே ஒரு குளம் உண்டு, பெதஸ்தா குளம். அந்த குளத்திலே ஒரு சம்பவம் நடக்கும். அன்ன கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட சில தேவ தூதர்கள் அந்த குளத்தில் இறங்கி வருவார்கள். அவர்கள் அந்த குளத்தில் இறங்கி வந்து அதை கலக்கும் பொழுது அந்த குளத்தில் கலக்கப்பட்ட பின்பு எந்த ஒரு நோயாளியும் எந்த ஒரு வியாதிஸ்தனும் அந்த குளத்தில் முதலாவதாக இறங்குவானால் அவர்கள் சுகம் பெற்று அவர்கள் கடந்து செல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த இடத்திலே கிட்டத்தட்ட 38 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இங்கே 38 நம்முடைய வாழ்க்கையில் 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் நம்மளால் வேதனைகளை, துன்பங்களை, பாடுகளை, உபத்திரங்களை சகிக்க முடியாது. நாம் அதற்குள் தவறான முடிவுகளை நாம் தேர்ந்தெடுப்பது உண்டு. இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் இவ்வேதனை வேதனை என்று நாம் துக்கப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் இங்கே வேத புஸ்தகத்தில் 38 அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த 38 வியாதி கடந்தான் என்று கேட்கிற இந்த தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். படுத்திருந்த 6 வாசிக்க கேட்போம். 6 நாம் வாசிக்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் சுகம் பெற விரும்புகிறீர்களா? 38 அநேக ஆண்டுகள் என்று வேதத்தில் எழுதப்பட்டவர்கள் இதே சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ இயேசு கிறிஸ்துவில் சுகம் பெற விரும்புகிறாயா? ஆண்டவர் இடத்துல உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்பதை இந்த வேத வசனத்தின் முடிவில் ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் இடத்துல கேட்டால், நீ சுஸ்தமாக விரும்புகிறாயா? நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ ஆரோக்கியத்தோடு வாழ விரும்புகிறாயா? உன் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி விரும்புகிறாயா? உன் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் விரும்புகிறாயா? உன் சஞ்சல துக்கம் மாறணும்னு விரும்புகிறாயா?
என்று ஆண்டவர் கேட்கிறார். முதலாவது ஆண்டவர் இடத்துல கேட்கிற விருப்பம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டும். இயேசுவால முடியன்ற இயேசு எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் இருக்குமானால் ஆண்டவர் உங்களை பார்த்து இதனால கேட்கிறார். அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், வாசிக்கலாம் ஏழாம் வசனத்திலே, வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இந்த தண்ணியில் தேவ தூதர் கலக்கின பின்பு நான் போய் முதலாவது முந்தி அதில் முழுக போ சுகம் பெற நான் வாஞ்சிக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், நான் இந்த இடத்த தேடி போகிறேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நான் அந்த இடத்த போகிறேன், நான் என் பணத்தை செலவு பண்ணுறேன், இங்கே எனக்கு ஏதாகலும் கிடைக்கணும், இவங்க யாரும் எனக்கு உதவி செய்வாங்களாம் நாடி போகிறேன் என்று உங்கள் மனக்கலக்கத்தில் இருக்கிறீங்களா? இங்கேயும் அதே போல தான், இந்த குளத்தில் என்னை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஒருவேளை நீங்கள் மருத்துவமனைக்கு போனால் நீங்க சுகம் பெற்று விடலாம், எனக்கு பண உதவி யாரும் செஞ்சா என்ன சுகம் பெற்று விடலாம், இல்ல எனக்கு ஏதாவது மனிதர்கள் கொஞ்சம் என்ன தாங்கினா எனக்கு நம்ம மேல ஏறும்பி வந்துடலாம் என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்களா? யாரும் இல்லாத சூழ்நிலையில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஆகவேதான் அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்க நிலைமை மாறணுமா, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படணுமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா? ஆண்டவர் உங்கள் இடத்துல கேட்கிறார். அந்த மனிதன் அவன் உலக பிரகாச்சு சொன்னான், என்னை கொண்டு போக யாரும் இல்லையே. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, அவனை கொண்டு போக யாரும் இல்லதே என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்றாய் அறிந்திருக்கிறார். அதனால தான் அந்த மனிதனை அவர் தேடி வந்து ஆண்டவர் அவனிடத்தில் கேட்டார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? இன்று உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பது அவருக்கு தெரியும், உங்களை சுமக்க யாரும் இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும், உங்களுக்கு பண உதவி செய்ய, உங்களுக்கு மனித உதவிக்கு செய்ய, உங்களுக்கு ஒத்தாசை செய்ய, உங்களை தூக்கி நிலைநிறுத்த உங்களுக்கு யாரும் இல்லை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் உங்களை பார்த்து, நீங்களும் சுகம் பெற விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார். உன் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமா? உன் சஞ்சலம் மாற வேண்டுமா? உன் கஷ்டம் தீர வேண்டுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் தேடிவா. இப்பொழுது நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நோக்கி பார். அவரிடத்துல சொல், ஆண்டவரே என்னுடைய நிலைமை மாற்ற உம்மால முடியும். ஆண்டவரே நீ என்னுடைய சுகமாக்க முடியாக, என் கண்ணீரை துடைக்க முடியாக, என் கவலையை போக்க முடியாக உடனே அந்த மனுஷன் உடனே ஆண்டவர் இயேசு ஒரே வார்த்தை சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. இன்னைக்கு வியாதியோடு படுத்து கொண்டு இருக்கிற மரண படுக்கைக்கு நேராக, மரணத்துக்கு நேராக நீ போராடி கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல, உன் படுக்கையில் இருந்து எழுந்து போ. ஆண்டவர் உன்னை சொல்லுகிறார், இது எனக்கு இல்லை என்று சொல்லி நீ தள்ளி போகாதா? ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லுகிறார், உனக்கு என்று சொல்லுகிறார். உன்னிடத்துக்கு தான், உனக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை. அவர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். யாராலும் முடியல, இவ்வளோ நாளாக எந்த டாக்டரால் முடியல, எந்த ஒரு மருத்துவத்தாலும் முடியல, நான் செலவழித்த பணத்தினால முடியல என்று நீ சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவரால் மாத்திரம்தான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும், உனக்கு இருக்கிற துக்கத்தை எடுத்து போட முடியும், உன் துக்கத்தை ஆண்டவர் முடிவதுமாய் உன் வாழ்க்கையில் காணாதபடி, இனி வாழ்க்கையில் உன் சந்தோஷம் மாத்திரமே நீ காணும்படியான வழியை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவரை விட்டு விலகி போகாத, ஆண்டவரை பிடித்துக்கொள். கர்த்தர் உனக்காக உனக்கு சுகம் கொடுக்க உன் அருகில் நின்று கொண்டு இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. 8 சொல்ல, 9 சொல்லுகிறது, உடனே அந்த நிமிடமே அந்த மனுஷன் எழுந்து நடந்தான். அன்புக்குரிய தேவனை நம்பி நாடி வருகிற, தேடி வருகிற தேவ ஜனமே, ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இன்றே உங்கள் வியாதி மறையும், இன்றே உன் போராட்டம் பிரச்சனைகள் மறையும், இன்றே கர்த்தர் உன் கண்ணீருக்கான விடையை கர்த்தர் தரப்போகிறார். எவ்வளோ நாளாக நீ அழுது கொண்டு இருக்கிற ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் என் கண்ணீர் யா, என்னுடைய பாரம், என்னுடைய மன குமுறல், என்னுடைய மன கஷ்டம், என் துக்கம் என்னால் யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது என்று நீ சொல்லலாம்.
உண்மைதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் துக்கத்தை அறிந்த தேவன், உன் துக்கத்தை அறிந்த தேவன், உன் துக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கலங்காத, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு நிச்சயம் உதவி செய்வார். உன்னை வாழ வைக்கவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ் சூழ்நிலைகளை மாற்றவே உன்னுடைய துக்க நிலைமையிலிருந்து, உன் வேதனைகள் நிலைமையிலிருந்து, உன் துன்பத்தின் நிலைமையிலிருந்து உன் சூழ்நிலை முழுவதுமாய் மாற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில் உன்னை நிறுத்தவே ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீ மறுக்காத, ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் ஏற்றுக்கோ, உன் உள்ளத்தில் நம்பு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படியே கர்த்தரை கண்களை மூடி ஒப்புக்கொடு. எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற வேளை கர்த்தர் நிச்சயம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தையும், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையும், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தையும், ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த டிவி ஆண்டவரை, இந்த ஆண்டவரை யூடியூப்பின் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஆண்டவரை, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இதை பார்க்குற ஆண்டவரே கர்த்தாவே, ஏதோ இடத்துல ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே துக்கத்தினால, வருத்தத்தினால, வியாதினால, ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள பல விதமான பிரச்சனை போராட்டினால, ஒருவேளை கர்த்தாவே யாரும் அறியாத ஆண்டவரை விரோதிகளாக இருக்கிறவங்க தனக்கு ஆண்டவரே கர்த்தாவே வைத்த ஆண்டவரை கர்த்தாவே அப்பா மந்திர ஆண்டவரே கர்த்தாவே பொல்லாத வல்லமைகள் தீய சக்திகளால ஆண்டவர் உபத்திர துன்பப்பட்டு இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரும் கண்ணோக்கி பாரும் நாதா. ஆண்டவரே கர்த்தாவே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், ஒவ்வொருடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும், ஒவ்வொருடைய சஞ்சங்களை மறைகட்டும், ஒவ்வொருடைய வியாதி பலவீனங்கள் நீங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் கண்ணீரை துடைப்பீராக. இப்பொழுதும் மனம் கசந்து அழுது ஆண்டவர் சுகத்துக்காக வேண்டி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் இரக்கம் செய்வீராக. ஆண்டவர் சுகம் வேண்டி ஆண்டவரே இயேசுவே நீர் ஏதாக செய்யக்கூடுமான என்னிட எனக்கு செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவேளை அவர்கள் உண்மை நோக்கி ஆண்டவரை வேண்டுவதற்கு கூட தயங்கி ராஜா உள்ளத்தில் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வார்த்தைகளினால் வெளிப்பட முடியாது ஆண்டவரை வெம்பி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவர் கவலைகளை மாற்றும்படியாக, வேதனைகளை மாற்றும்படியாக, துக்கங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்தப்பா, மரண உருக்கம் நிறைந்தவர் ராஜா, மனதுருகுகிற தெய்வமே ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பிராக அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ துக்கத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே, அநேக வேதனைகளோடு, பாடுகளோடு, உபத்திரவங்களோடு, கஷ்டங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு கண்ணீர் துடைக்கப்படட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே, சந்தோஷமாய் மாற்றுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் அவரை ஒவ்வொருவரையும் சந்தோஷம், உண்மையான சந்தோஷம், முழுமையான சந்தோஷம், உலகம் தரக்கூடாத தெய்வீக சந்தோஷத்தை ஒவ்வொரும் பெற்றுக்கொள்ள உம்முடைய பரலோக சந்தோஷத்தை ஒவ்வொரு உள்ளத்தில் நீ கொடுக்கும்படி ஆச்சுபிக்கிறேன். கொடுப்பீராக, ஆசீர்வதிங்கப்பா. தாழ்த்துகிறோம் உம்முடைய சமூகத்தில் நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரை கேட்டிருக்கிறீங்க. அப்படியே செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் சொல்லலாம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயம் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் உங்கள் துக்கம் யாவையும் சந்தோஷமாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து உங்களுடைய உங்களுக்கு எந்த ஜப தேவைகளாக இருந்தாலும் உடனே எங்களுடைய இந்த இந்த டிவி தொலைக்காட்சியை பார்க்குற நம்பர்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிவிப்பாங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஊழியர்கள் எல்லாவற்றிலும் ஜெபிக்க உங்களுக்காக ஜெபங்கள் ஏற எடுக்கப்படும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துக்கத்தை மாற்றி சந்தோஷமாய் தருவார். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9962997438. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.